வங்கி காசோலை மற்றும் வரைவோலைகள் இனி 3 மாதங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். ரிசர்வ் வங்கி அதிரடி உத்தரவு. கூடன்குளத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள். தங்கள் போராட்டம் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக கிளர்ச்சியாளர்கள் புகார். விரைவாக விவாகரத்து பெறும் வகையில் புதிய சட்டத்திருத்த மசோதா மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கர்நாடக முதலமைச்சராக சதானந்த கவுடாவே நீடிப்பார். பாஜக தலைமையின் அறிவிப்பை ஏற்றுக்கொள்வதாக எடியூரப்பா ஒப்புதல். வணக்கம். விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வழங்கும் காசோலை மற்றும் வரைவோலைகள் இனி 3 மாதங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்ற புதிய நடைமுறையை ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. தேசியமயமாக்கப்பட்ட மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் நடைபெறும் பண பரிவர்த்தனை காசோலைகள் மூலமே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த காசோலைகள் வணிகர்கள், தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பலருக்கும் பல வகைகளில் பயன்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, பள்ளி கட்டணங்கள், ஒப்பந்த புள்ளிகளுக்கான முன்பணம் உள்ளிட்ட பலவற்றிற்கும் பணத்திற்கு மாற்றாக வரைவோலைகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குறிப்பிட்ட வங்கிக் கிளைகளில் காசோலைகள் மற்றும் வரைவோலைகள் 6 மாதங்கள் வரை செல்லுபடியாகும் தன்மையை கொண்டது. இந்த நீண்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி பலர் ஏராளமான முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை வங்கிகளுக்கு தொடர் புகார் வந்த வண்ணம் இருந்தது. மேலும் இந்த காசோலைகளை புழக்கத்தில் விடும் சமூக விரோதிகள் அவற்றின் மூலம் ஆதாயமடைந்து வருவதாகவும் புகார் வந்ததையடுத்து இந்த நடைமுறையில் மாற்றம் கொண்டுவர ரிசர்வ் வங்கி முடிவு செய்தது. அதன்படி வங்கிகளின் காசோலை மற்றும் வரைவோலைகள் இனி 3 மாதத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் புதிய நடைமுறையை மத்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ளது. ஏப்ரல் 1 முதல் இந்த உத்தரவு நடைமுறைக்கு வரும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் நின்றுபோன பணிகள் மீண்டும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. போராட்டம் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக உண்ணாவிரதம் இருந்து வரும் மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கூடங்குளம் அணு உலை செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு விடுமுறை நாட்களிலும் பராமரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களாக பணிகள் நிறுத்தப்பட்டதால் இயக்கப்படாமல் நின்றுபோன இயந்திரங்களில் பழுது பார்க்கும் வேலை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்காக மேலும் 120 ஒப்பந்த பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே இடிந்தகரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை போலீசார் சீல் வைத்துள்ளதாகவும், தொடர்ந்து தங்களுக்கு கடல் வழியாக தோணி மூலம் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்டுவரப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். எங்க மக்களை வந்து நாங்கள் எந்த நெறிமுறையில தான் போராடிட்டு இருக்கோம், யாரையும் பிரச்சனை பண்ணல. அவங்க எங்களை வந்து ரொம்ப பால் ஒன்றும் வரவிடாம, குழந்தைகளுக்கு அத்தனை சாப்பாடு வரவும் இல்லாமல், கரண்ட் வசதி இல்லாமல், தண்ணி வசதி இல்லாமல் எல்லாத்தையுமே முடக்கி வச்சுக்கிட்டு வெளியில் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே அங்கே அத்தியாவசிய பொருள் போயிட்டுருக்கி, ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூலும் நடக்கலை, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளையும் ஒன்றும் நடக்க விடாமல் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மாநில அரசு ஒரு தவறான ஒரு வதந்தியை பரப்பி கொண்டு இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் அது முற்றிலும் தவறு. ஒழுங்கான ஒரு சுகாதாரம் இல்லை. சரியா 50,000 பேர் இப்போ இதில் கூடியிருக்கோம், ஒரு மருத்துவ வசதி இல்லை. அடுத்தால கடைசி இப்பம் இல்லை, இந்த அணுவிலையை மூடும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அணுவிலை மூட வேண்டும் என்பது தங்களது முக்கிய கோரிக்கை என்றும், ஆனால் தங்களது போராட்டத்தை குலைக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கூடங்குளம் மற்றும் இடிந்தகரையை சுற்றியுள்ள சாலைகள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவ்வழியாக செல்பவர்கள் போலீசார் விசாரணைக்கு பின்னரே அனுப்பி வைக்கப்படுகின்றனர்.
இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் அரசு தீவிரமாக உள்ளது. இதற்கிடையே இடிந்தகரையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் உதயகுமார் மற்றும் பொதுமக்களை அரசு மருத்துவக் குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். திருமண வாழ்க்கையில் பிரிந்த தம்பதியினர் விரைவாக விவாகரத்து பெறும் வகையில் புதிய சட்டத்திருத்த மசோதா அமல்படுத்தப்பட உள்ளது. இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. திருமண சட்டத்திருத்த மசோதா கடந்த 2010 நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது. இந்த மசோதாவில் ஒரு சில திருத்தங்களை செய்யுமாறு நாடாளுமன்ற நிலைக்குழு கூறியதை அடுத்து மசோதாவை மாற்றியமைக்க மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி மாற்றி அமைக்கப்படவுள்ள புதிய மசோதாவில் மண வாழ்க்கையில் பிரிந்த தம்பதியினர் விரைவில் விவாகரத்து பெற வசதியாக சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படவுள்ளது. சேர்ந்து வாழ முடியாத திருமணம் என்ற புதிய விதிமுறை இந்த திருமண சட்டத்திருத்த மசோதாவில் சேர்க்கப்பட்டுள்ளதால் விவாகரத்து கோரி விண்ணப்பித்தவர்கள் அதை விரைவாக பெறுவதற்கான வழிமுறைகளும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு தம்பதி சேர்ந்து வாழ முடியாது என்றும் நீதிமன்றம் தீர்மானித்தால் உடனடியாக விவாகரத்து வழங்க இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 6 முதல் 18 வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது. சேர முடியாது என்ற புதிய பிரிவின்படி கணவன் விவாகரத்து கேட்டால் அதை எதிர்ப்பதற்கு மனைவிக்கு உரிமை அளித்துள்ள இந்த சட்டத்திருத்த மசோதா, மனைவி விவாகரத்து கேட்டால் அதை எதிர்த்து வழக்கு தொடர கணவருக்கு அனுமதி வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக முதல்வராக சதானந்த கவுடாவை நீடிப்பார் என்று பாஜக மேலிடம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதால் இதுவரை அம்மாநிலத்தில் நீடித்து வந்த குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது. கர்நாடகாவில் ஊழல் புகாருக்கு ஆளாகி முதலமைச்சர் பதவியை இழந்த எடியூரப்பா தம்மை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என்று கூறி போர்க்கொடி எழுப்பினார். தம்மை கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சராகாவிட்டால் பெரும்பான்மையான எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் தனிக்கட்சி ஆரம்பிக்கப் போவதாக அவர் மிரட்டல் விடுத்ததோடு 48 மணி நேர கெடுவும் விதித்தார். இதனிடையே எடியூரப்பா மற்றும் சதானந்த கவுடாவை டெல்லிக்கு வரவழைத்த பாஜக மேலிடம் இருவரிடம் தலைமை நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துக் கூறியுள்ளது. மேலும் எடியூரப்பாவை சமாதானப்படுத்தும் விதத்தில் புதிய பதவிகள் வழங்கவும் பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. பாஜகவின் இந்த சமரச பேச்சிற்கு எடியூரப்பா ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் கர்நாடக மாநில முதலமைச்சராக சதானந்த கவுடாவை நீடிப்பார் என்று பாஜக மேலிடம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. பாஜக தலைமையில் கருத்தை தாம் ஏற்றுக்கொள்வதாக எடியூரப்பா கூறியதை அடுத்து அண்மை காலமாக கர்நாடகாவில் நீடித்து வந்த அதிகார பகிர்வு குறித்த சிக்கல் முடிவுக்கு வந்துள்ளது. நாடாளுமன்றத்திற்கு விரைவில் இடைத்தேர்தல் வரும் என்று முலாயம் சிங் கருத்து தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர்களில் ஒருவரான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் 102வது நினைவு நாள் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் முலாயம் சிங் தனது கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை விரைந்து செயல்படுத்துமாறு தொண்டர்களுக்கு உத்தரவிட்டார். நாடாளுமன்றத்திற்கு விரைவில் இடைத்தேர்தல் வரும் என்று கருத்து தெரிவித்த அவர் அதனை கருத்தில் கொண்டு விரைவாக தமது தொண்டர்கள் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதனிடையே நாடாளுமன்றத்தில் நடைபெறும் ஓட்டெடுப்பின் போதெல்லாம் முலாயம் சிங் மத்திய அரசை காப்பாற்றி வருவதாகவும் அதனை சமாஜ்வாதி கட்சி நிறுத்த வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் அருண்ஜேட்லி கருத்து தெரிவித்துள்ளார். வலுவான லோக்பால் மசோதா உருவாக்குவது குறித்து ஆலோசிக்க பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. இதனிடையே நாளை அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக அறிவித்துள்ளார். டெல்லி ரேஸ்கோஸ் சாலையில் உள்ள பிரதமர் மன்மோகன் சிங் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பாரதிய ஜனதா, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், சமாஜ்வாடி, திமுக உள்ளிட்ட கட்சிகளின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் லோக்பால் மசோதாவை வலுவானதாக உருவாக்குவது குறித்து அனைத்துக் கட்சித் தலைவர்களும் தங்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தனர். நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள லோக்பால் மசோதாவில் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதற்கு எதிராக பாரதிய ஜனதா கருத்து தெரிவித்தது. கார்ப்பரேட் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களை லோக்பால் விசாரணை வரம்பிற்குள் கொண்டுவர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தினர். அனைத்து மாநிலங்களிலும் லோக் ஆகித்தாவை கட்டாயமாக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கேட்டுக்கொண்டது. திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் லோக் ஆயுக்தா அமைப்பை மாநில அரசுகளின் அதிகார வரம்பிற்குள் விட்டுவிட வேண்டும் என்று வலியுறுத்தின. அத்துடன் பிரதமர் பதவியை லோக்பால் விசாரணை வரம்பிற்குள் கொண்டுவர வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மன்மோகன் சிங் தமது கருத்துக்களை அனைத்துக் கட்சித் தலைவர்களிடமும் விளக்கமாக கூறி பட்ஜெட் கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.
ஆனால் இதற்கு பெரும்பாலான கட்சிகள் ஒப்புதல் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே லோக்பால் மசோதா குறித்து மீண்டும் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வலுவான லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று சமூக சேவகர் அண்ணா ஹசாரே எச்சரித்துள்ளார். முன்னதாக கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது மக்களவையில் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை. இதனை அடுத்தே நாடாளுமன்றத்தின் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது பாதியில் லோக்பால் மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 7% உயர்த்தப்பட்டுள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் முன் தேதியிட்டு மத்திய அரசின் ஊழியர்களுக்கு இந்த அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 58% அகவிலைப்படி பெற்று வந்த மத்திய அரசு ஊழியர்கள் இனி 65% அகவிலைப்படி பெறுவார்கள். மேலும் போபால் விஷவாயு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1500 கோடி ரூபாய் ஒதுக்கவும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்து திருமண சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கணவன் மனைவி இருவரும் 6 மாதம் பிரிந்து வாழ்ந்தால் மட்டுமே விவாகரத்து பெற முடியும் என்பதை நீக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. குஜராத் மாநில சட்டமன்றத்தில் பாஜக உறுப்பினர்கள் செல்போனில் ஆபாச படம் பார்க்கவில்லை என்று தடயவியல் அறிக்கை தெரிவித்துள்ளதாக சபாநாயகர் கூறியுள்ளார். அண்மையில் குஜராத் மாநில சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சங்கர் சௌத்ரி மற்றும் ஜீதாபாய் ஆகியோர் தங்களது செல்போனில் ஆபாச படம் பார்த்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து தகவல் தெரியவந்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட 2 MLAக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் குஜராத் சட்டப்பேரவையில் கடும் அமளி ஏற்பட்டதோடு உண்மை நிலையை கண்டறிய குற்றம் சாட்டப்பட்ட உறுப்பினர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் ஐபாட் என்ற தகவல் தொழில்நுட்ப கருவியை தடயவியல் சோதனைக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கை நேற்று குஜராத் சட்டமன்ற சபாநாயகர் கண்பத் வாசாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஐபாடில் எந்தவித ஆபாச படம் இருந்ததற்கான வாய்ப்புகளோ தடயங்களோ அதில் இல்லை என்று கண்பத் வாசவா தெரிவித்தார். ராஜபாளையம் அருகே கம்ப்ரஷர் வெடித்து தொழிலாளி ஒருவர் பலி, நூற்பாலையை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். கங்கையாறு மாசுபடுவதை தடுக்க கோரி மனித சங்கிலி பேரணி, பள்ளி மாணவர்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.